அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சில்லுன்னு குளுமையாக நம்ம வந்துட்டு ரொம்ப குழுக்குழுன்னு நிறைய ஒரு 4 ரெசிபீஸ் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ ஸ்கூல்லாம் வேறு லீவ் விட போகிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து ரொம்ப ஹைஜீனாக ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இந்த சம்மர்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷுமே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பாலில் கிட்டத்தட்ட வந்துட்டு 250 கிராம் அளவுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணலாம். பால் வந்து நல்லா பொங்கி வரணும். ரொம்ப வந்து சுண்டணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பால் நல்லா காஞ்சாலே போதும். இதுக்கு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பால் இல்லைனா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நான் இப்போ தண்ணி ஊற்றி தான் கரைக்கிறேன். இது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு. இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு நம்ம பாலில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருப்போம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 100-150 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இலகுனா மாதிரி இருக்கும், திக்னஸ்க்கு வந்து கிடைக்காது. பட் வந்து ஆறிடுச்சுன்னா அந்த திக்னஸ் நமக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சாக்லேட் அந்த மாதிரி ஏதாச்சும் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ் வேணும்னாலும் அந்த எசன்ஸ் வேணுனாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு சும்மா லேசாக ஒரு 2-3 பல்ஸ் போட்டு எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இதை வந்துட்டு அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா 3 ஹவர்ஸ்க்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஃப்ரீசரில் வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் இதை 3 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் இதை வந்துட்டு ஒரு முறை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதை திரும்ப வந்துட்டு அதே கண்டெய்னரில் போட்டு மூடி போட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் நைட்டு வைக்கிறீங்கன்னா ஓவர் நைட் இருந்து மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை இப்போ நான் மார்னிங் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதில் கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஹைஜீனாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மேலே வந்துட்டு நம்ம நட்ஸு இல்லைனா வந்துட்டு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் க்யூப்ஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு 2 பல்ஸ் வந்துட்டு பாதாம் பிசுன்னு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். நீங்கள் ஈவினிங் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் வந்து ஊற வச்சுடுங்க. இதை வந்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. இப்போ மார்னிங் பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 சும்மா வந்துட்டு ஒரு புளிக்கொட்டை அளவுக்கு தான் நான் போட்டிருந்தேன். இப்போ எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே வெறும்னே வந்து சக்கரை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இது சம்மரில் சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு இதில் நிறையா விட்டமின்ஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாதாம் பிசன் சம்மரில் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த பாதாம் பிசன் வந்துட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் பிசனில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் காய்ச்சின பால் வந்து இதில் ஆட் பண்ணுறேன்.
பால் வந்து நல்லா காய்ச்சி கம்ப்ளீட்டாக ஆற வச்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை கம்மியாக ஆட் பண்ணிப்பீங்கன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம், அதிகமாக வேணும்னாலும் நிறையா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கப்பில் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்லா சில்லுன்னு வந்து ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரோஸ் மில்க். பாதாம் பிசன்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லெஸ்ஸி பண்ண போகிறோம். லெஸ்ஸிக்கு வந்துட்டு 1/2 லிட்டர் தயிர் வந்து துவச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ வந்துட்டு மேலே கொஞ்சம் ஏடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த தயிர் கெட்டி தயிரை வந்து நம்ம இதில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து இந்த 1/2 லிட்டர் தயிரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் தயிர். இது நார்மலாக வந்துட்டு ஆவின் ப்ளூ கலரில் தான் வந்து பண்ணுது. பானையில் வந்துட்டு போட்டதால் ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்குது. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு சும்மா ஒரே ஒரு சுற்றி எடுத்துருப்போம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 4-5 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெயில் நேரத்தில் ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி குடிச்சிருங்க, சரியாயிடும், கோல்ட் ஆகாது, அதுக்காக தான். அவ்வளோதாங்க, சூப்பரான லெஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. லெஸ்ஸி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க வந்து நிச்சயமாக இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை வந்துட்டு இதுக்கு மேலே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் லெஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு லெஸ்ஸி பண்ண தெரியாது, எப்படி பண்ணணுமோ தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் கடைங்கள்லேயும் வாங்கி குடிப்பாங்க. இது ரொம்ப ஈஸி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி செய்யறதுக்கு ஒரு 10-12 பாதாம் வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு தோல் வந்து உரிக்க வந்துடும். இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். உரிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கூடவே ஒரு 2-3 ஏலக்காவும் இதில் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டெல்லாம் அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும். நான் வந்து பெரிய மிக்சியில் அரைக்க முடியாதுன்ட்டு குட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு ஆவின் ஐஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, பால் பாக்கெட்டை கட் பண்ணும் போது அந்த கட் பண்ண பீசஸை வந்துட்டு நம்ம வெளியில் தூக்கி போட்டுடாமல் இந்த கவர்க்குள்ளே போட்டுடலாம். இல்லைனா பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி, இல்லைனா உங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ணால் பால் கொஞ்சம் வெளியில் லீக் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டு ஒரு 4 இல்லை 6 மாதிரியோ மடித்து வந்துட்டு இதை டஸ்ட்பினில் போட்டுருங்க. பால் வந்துட்டு இப்போ நல்லா காஞ்சி வரட்டும். கொஞ்சம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலரி விட்டுட்டு இருப்போம். பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வந்துட்டுருக்கு. இது மேலே வந்து ஏடெல்லாம் வந்துட்டுருக்கோம், அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுகிட்டே இருப்போம். ஏடு வந்தால் தான் வந்து குல்ஃபிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த 1/2 லிட்டர் பால் வந்துட்டு ஒரு 400 கிராம் அளவுக்கு வந்தால் கூட போதும்.
இப்போ இது கூட வந்து சேஃப்ரான் கொஞ்சோண்டு நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்துட்டு இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் கூட போதும் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுப்போம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா கலரி விட்டுகிட்டே இருப்போம். மேலே அந்த படிஞ்சு வர அந்த ஏடெல்லாம் வந்துட்டு தள்ளி விட்டுகிட்டே இருக்கலாம். குல்ஃபிக்கு வந்து மெயின் திங்கே வந்துட்டு அந்த ஏடு வர்றது தான். நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு திக்னஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு வந்து சுத்தமாக வந்து சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான், நல்லா கலரி விட்டாச்சு, முடிஞ்சிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி குல்ஃபி பானையில் இல்லைன்னா வந்துட்டு நம்ம டம்ளரில் கூட நம்ம வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இப்படி எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். நார்மலாக மோல்டர் அந்த மாதிரிலாம் வேண்டாம், இந்த மாதிரி டம்ளரில் பண்ணாலே வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு இதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு இதை நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில்லாம் நிறைய பேர் வீட்டில் கிடைக்காது. இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ஸ், ரப்பர் பேண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை வந்து இதில் சொருகி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுப்போம். இந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குல்ஃபி பானையிலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீசரில் வச்சாச்சு. நல்லா வந்து செட் ஆகிருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட்க்கு நம்ம தண்ணியில் வச்சு எடுத்துருவோம். அப்போ தான் வர ஈஸியாக எடுக்க வரும். அதுக்காக தான் பாருங்கள் குல்ஃபியும் ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பரான குல்ஃபி. பசங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான இந்த குல்ஃபியை. இந்த சம்மருக்கு நம்ம சேனலில் ரொம்ப சில்லுன்னு ஒரு 4 ரெசிபீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று, ஒரு குல்ஃபி ஒன்று, ஒரு லெஸ்ஸி ஒன்று, ஒரு ரோஸ் மில்க் ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சே நம்ம வந்து இதெல்லாமே செய்யலாம். கடைகளில் ரொம்பவே அதிகமாக காசு கொடுத்து வாங்கிறது தான் இதெல்லாம், வீட்டிலே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.